கடுகு வலைக்காட்சியின் உறவுகளுக்கு வணக்கம். குறைந்த விலைக்கு இந்திய இறையாண்மை, கூவி விற்கும் நடுவண் அரசு. இறுதி வரை பாருங்கள், எளிதில் புரியும். இந்திய இறையாண்மை எப்படி விற்கப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு எடுத்துக்காட்டாக சில விடயங்களை நாம் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி பேரை நாம் 8 பேராக பிரிச்சுப்போம். அவங்க கையில் 8000 ரூபாய் பணம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம். இவங்க என்ன மாதிரியான வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா, அரிசி ஒருத்தர், பருப்பு ஒருத்தர், காய்கறி ஒருத்தர், எண்ணெய் ஒருத்தர் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற அந்த மொத்த பேருக்குமான உற்பத்தியை இவங்களே செய்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி விற்பனை செஞ்சுக்கிறாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 8000 ரூபாய் என்கிற இவர்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இங்கேயே இருக்குது. திடீர்னு வட இந்தியர்கள் 5 பேர் வந்து இங்கே வேலைக்கு சேர்றாங்க. குறைஞ்ச சம்பளத்தில் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றாங்க. அப்படி சேரும்போது அவங்களுக்கு 100 ரூபாய்னே சம்பளத்தை வச்சுப்போம். 5 பேர் வேலைக்கு சேர்றாங்கன்னா 500 ரூபாய். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 100 ரூபாயில் 50 ரூபாய் இங்கே அவங்களுக்கான செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. மீதி 50 ரூபாயை அவங்க மாநிலத்தில் இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ 5 பேர் இங்கே இருக்கும்போது 250 ரூபா அங்கே போகுது. இப்படி ஒவ்வொரு மாதமும் 250 ரூபா வெளியே போயிட்டே இருந்ததுன்னா 12 மாதத்தில் 3000 ரூபா, அடுத்த 12 மாதத்தில் 3000 ரூபா, அப்போ 2 வருஷத்தில் 6000 ரூபா வேறொரு மாநிலத்துக்கு போயிடுது. வேறொரு மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த 8 பேர் இருக்கிறாங்கள்ல, அந்த 8 பேர்கிட்ட இருந்த 6000 ரூபா போயிடுச்சுன்னா இங்கே 2000 ரூபா தான் இருக்கும். இங்கே பொருளாதார மந்த நிலை வந்துடும், இங்கே வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அப்போது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை, பொருளாதாரம் கூட இறையாண்மையின் உள்ளடக்கியது தான், அந்த பொருளாதாரத்தை வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்திருக்கிறவங்க மொத்தம் ஒரு மாதத்துக்கு அவங்க 10000 ரூபாய் அவங்க சொந்த மாநிலத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய பணம், ஒருத்தர் 10000 ரூபாய் அனுப்புகிறாருன்னா 1.5 கோடி பேருக்கு எவ்வளோ நீங்கள் கணக்கு போடுங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு வெளி மாநிலத்துக்கு போகுதுன்றதை பார்த்துங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையில் ஒன்றான பொருளாதாரத்தை வட இந்தியர்கள் முற்றும் முழுதாக கொள்ளையடித்து செல்கிறார்கள், அல்லது இங்கிருந்து சுரண்டி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இதுதான் உண்மை. இது வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். சரி, இதுக்கும் இந்திய இறையாண்மை விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் அரசு, நடுவண் அரசு பல துறைகளை வந்து தனியாருக்கு தாரை பார்த்துட்டாங்க. குறிப்பாக ரயில்வே துறை பார்த்திங்கன்னா, அதானி ரயில்வேன்னே வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், அதானி ரயில்வேயில் வர்ற லாபத்தை அதானி இந்தியாவிலேயே முதலீடு செய்வேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒப்பந்தம் போட்டுக்கிறாரா? இல்லையே. அப்போ அதானி ரயில்வான் அப்படின்ட்டு தனியாருக்கு போயிருச்சுன்னா அவர் வச்சது தான் விலை, பயணச்சீட்டாகட்டும் அல்லது அந்த ரயில்களில் விற்கப்படுகிற பொருள்கள் ஆகட்டும், எல்லாமே அவங்க வச்சது தான் விலை. அதில் வர்ற லாபத்தை அவர் எந்த நாட்டில் வேணுமானாலும் கொண்டு போய் முதலீடு செய்வார். அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை அதானி எடுத்துக்கொள்வார், அது கொண்டு போய் எந்த நாட்டில் வேணுனாலும் முதலீடு செய்வார் அவருடைய லாபத்துக்காக. சரியா? அப்போ இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வெளியே போகுது. அது மட்டுமல்ல, விமான சேவையும் அதானிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வருகிற லாபம் இங்கேயே பயன்படுத்தப்படுமான்னா பயன்படுத்தப்படாது. அதன் மூலமாக வருகிற லாபமும் வெளிநாட்டிலே அவர் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வாய்ப்பு இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் காடுகள் எரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே இந்திய அணி மட்டைப்பந்தாட்டம் கிரிக்கெட் விளையாட போனப்போ அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் மைதானத்துக்குள்ளேயே நுழைஞ்சி அதானிக்கு எதிராக முழக்கமிட்டதையும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி லாபம் என்ற பெயரிலே ஈட்டி கொண்ட அதானி வெளிநாடுகளிலே போய் அந்த பணத்தை முதலீடு செய்கிறாருன்னு வச்சுப்போம்.
இந்தியாவினுடைய பணம் தானே வெளியே போகுது, சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது துறைமுகங்களும் கப்பல் போக்குவரத்தும், இதுவும் அதானி கையில் தான் போகுது, இதுவும் அதானி கையில் போகுது. அப்போ இதில் வர லாபத்தை என்ன பண்ணுவார், நான் முன்னாடி சொன்னது மாதிரியே வெளிநாடுகளில் அவர் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வெளியே போகும், சரிங்களா? காப்பீடு துறை அதுவும் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. தனியார் மயப்படுத்தப்பட்ட பிறகு அது யார் நடத்துகிறாங்களோ அவங்க இங்கே கிடைக்கிற லாபத்தை வெளிநாடுகளில், சிறிய சிறிய நாடுகளில் அல்லது பெரிய பெரிய நாடுகள்லேயோ, எங்கே அவங்க முதலீடு பண்ணால் அதிக லாபம் கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் முதலீடு பண்ண போகிறாங்க. அப்படியும் ஒரு வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வெளியே போகுது. அது மட்டும் இல்லை, இராணுவ தளவாளங்களுடைய உற்பத்தி, அப்புறம் அந்த இராணுவ தளவாளங்கள் பழுதான சரிபார்க்கறதுக்கான வேலை, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது அத்தனையும் கூட தனியாருக்கு விற்கப்பட்டிருக்குது. அதில் வந்து லாபம் பார்க்குறவங்களும் வெளிநாட்டில் தான் முதலீடு பண்ண போகிறாங்க. அது மட்டுமல்ல, இராணுவத்தினுடைய ரகசியங்களை இந்த தனியார் நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களுக்கு விற்காது என்று சொல்வதற்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. இந்த தனியார் நிறுவனங்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் வெளியில் சொல்லாது என்பதற்கான எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட அமைப்போ எந்த ஒரு ஒப்பந்தமோ எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் அவங்க யாருக்கு வேணாலும் எது வேணாலும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரைபடங்கள் உள்ளிட்டு எதை வேணுனாலும் அவங்க வெளியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பு. பாதுகாப்பில் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இந்த இடத்துல வந்து நிற்கிது. அதே போல் தான் துறைமுகம் சம்மந்தமாக சொல்லும்போது கூட நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கப்பல் துறைமுகம் வெளியாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதன் விளைவாக நம்மளுடைய கடற்பரப்பில் நாம் என்னென்னலாம் செய்ய போகிறோன்ற தகவல்கள் கூட, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது ஒரு வகை. இது போக பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து, நோக்கியா போன்ற கம்பெனிகள், ஹுண்டாய் போன்ற கம்பெனிகள், இன்னும் பல கம்பெனிகள் இங்கே வந்து முதலீடு செஞ்சு அவங்களுக்கு வர்ற லாபத்தை இதே நாட்டில் வச்சுருப்பாங்கன்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அவங்களும் இங்கே கிடைக்கிற லாபத்தை கொண்டு போய் அவங்க நாட்டில் சேர்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேறு சின்ன சின்ன நாடுகளில் கொண்டு போய் அதை முதலீடு செஞ்சு அங்கே லாபம் பார்ப்பாங்க. அப்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிக இயல்பாகவே எல்லோருக்கும் தெரிந்து இங்கிருந்து சுரண்டப்பட்டு வெளிநாடுகள் போயிடும். உள்நாட்டு பொருளாதாரம் என்பது மந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். இப்போ மக்கள்கிட்ட காசு இல்லை, எதையும் வாங்கும் நிலைக்கு அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. வாங்கும் சக்தி என்பது அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கிற போது தான் அவர்களால் அந்த பொருளை வாங்க முடியும். எந்த பொருளை வாங்குவதற்கு வேண்டுமென்றாலும் பணம்தான் இங்கே பரிமாற்றம் செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அப்போ இந்த பணம் வெளிநாடுகளுக்கு போயிருச்சு அப்படின்னா இங்கே இருக்காது, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லாமல் போயிடும். நடுவண் அரசாங்கம் எல்லா துறைகளையும், கப்பல் துறை இருக்கட்டும், தபால் துறை இருக்கட்டும், அப்புறம் ரயில்வே துறை இருக்கட்டும், இந்த அத்தனை துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறது, கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கணும்னு நினைக்கிது. எந்த கார்ப்பரேட்டும் ஒரே நாட்டில் தொழில் செய்யணும்னு நினைக்கவே போகிறது இல்லை. இது முழுக்க முழுக்க இந்திய இறையாண்மையை கூவி விற்பதற்கு சமமான ஒன்று. அப்படித்தான் நாம் பார்க்குறோம். இந்தியாவின் இறையாண்மை என்பது இங்கே வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் சார்ந்த மக்களை பாதுகாப்பாக வாழச் செய்வது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை, அவர்கள் வாழ்வதற்கான கல்வியை, வேலை வாய்ப்பை, இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்து விட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதும் என்பதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாப்பதாகும். வெறுமனே நாங்கள் மக்களுக்கு இலவசங்களை அறிவித்திருக்கிறோம், நாங்கள் அரிசி தர்றோம், நாங்கள் பருப்பு தர்றோம், நாங்கள் கரும்பு தர்றோம், நாங்கள் 2500 ரூபாய் தர்றோம், இதெல்லாம் வந்து மக்களை பாதுகாக்காது. பல 1000 கோடி ரூபாய், பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய், கோடானு கோடி ரூபாய் இந்த மக்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து விட்டு அற்ப காசுகளாக சில 1000கள் மட்டுமே இந்த மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னால் இது ஏமாற்று வேலை. தமிழ்நாட்டின் இறையாண்மை மட்டுமல்ல, இந்தியாவின் இறையாண்மையும் மோடி போன்றவர்களால், நிர்மலா சீதாராமன் போன்றவர்களால் இங்கே கூவி கூவி விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களும் பிடித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏன் போராடுறாங்க,
வேளாண் சட்டங்களை எதிர்க்கிறாங்கன்னா ஏன் எதிர்க்கிறாங்க? இந்த வேளாண் சட்டங்களின் மூலமாக கார்ப்பரேட்டுகள் வாழ்வதற்குத்தான் இவர்கள் வழி செய்திருக்கிறார்கள். வேளாண்மை மூலமாக என்னவெல்லாம் விளையுமோ அது அத்தனையும் கார்ப்பரேட்டுகள் கையில் தான் கொடுக்கணும். கார்ப்பரேட்டுகள் சொல்லுகிற விலைக்குத்தான் கொடுக்கணும். அவன் அதை பதுக்கி வச்சு இதே மக்கள்கிட்ட அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் பார்த்து அந்த பணத்தையும் சுரண்டி கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுவான். இன்றைக்கி வாங்குறேன்னு சொல்லுவான், நாளைக்கு வேறொரு நாட்டில் வந்து எனக்கு விலை குறைவாக கிடைக்குது, இந்த நாட்டில் இருக்கிறவங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன், அதே நேரத்தில் ஒப்பந்தத்தின் படி நீ வேறு யாருக்கும் கூட விற்கக்கூடாது அப்படின்னு கார்ப்பரேட் நிறுவனம் சொல்லிட்டான்னா அந்த ஒப்பந்தத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிற்க முடியாது. ஒப்பந்த பிரகாரம் நீதிமன்றத்துக்கு போவதே செல்லாது. சரி, நடுவண் அரசாங்கம் தலையிடுமா? நடுவண் அரசாங்கமும் தலையிடாது. ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களே அதுதான். நடுவண் அரசாங்கம் இதில் தலையிடாது. கார்ப்பரேட்டுகளுக்கும் வேளாண் செய்கிற விவசாயிகளுக்கும் ஏதாவது சிக்கல் என்றால் நடுவண் அரசாங்கம் இதில் தலையிடாது, நீதிமன்றமும் தலையிடக்கூடாது. இப்படியான விதிமுறைகளை ஏற்படுத்தி வைத்து கொண்டு தான் இவங்க இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதைத்தான் நாம் சொல்கிறோம். நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியும் நடுவண் அரசை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இந்தியா என்கிற இந்த ஒன்றியத்தில் வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களினுடைய இறையாண்மையை கூவி கூவி குறைந்த விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே எனது அன்பான உறவுகளே, நீங்கள் விடுத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாநில கட்சிகளுக்கு வாக்களியுங்கள், தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள். இதுவரை ஆண்ட கட்சிகள் அத்துணையும் நம்மை ஏமாற்றியே வைத்திருக்கிறது. மாற்றத்திற்காக வழி செய்வோம், மாற்றத்தை விரும்பி நிற்போம். விவசாயிகள் வெல்லப்பட வேண்டும், வெல்லட்டும் விவசாயி. கழுகு வடைக்காட்சியின் பார்வையாளர்களுக்கும் இந்த காணொளியை உலகெங்கிலும் கொண்டு செல்கிற அன்பு உறவுகளுக்கும் எனது நெஞ்சு நிறைந்த நன்றியும் வணக்கமும்.